Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிருங்க. இது செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கடலெண்ணெய் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓகே, இந்த அளவு பொரிஞ்சதும் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சது இதல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வணங்கும் போ ஒரு 4ல இருந்து 5 பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வணக்கிக்கலாம். பல்லி போரல வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லிப்பொடி, இது எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கரிஞ்சிரும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இது பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஓரளவு வணங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவியது இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து பொன்னிறமாகணும் அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லை, நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். ஓகே, நல்ல மசாலாவோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சட்னியை அரைச்செடுத்துக்கலாம். ஓகேவா, சட்னி அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஓகே, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லியலையும் போட்டு இது ஒன்று ஜஸ்ட்டு வணக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்தா போதும். இது கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் வணக்கியாச்சு, அதனால சட்னியை திருப்பி வணக்க தேவையில்லை. நம்ம தாளிப்பை மட்டும் நம்ம சட்னி கூட சேர்த்தா நம்ம சூப்பரான ஹோட்டல் சட்னி வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக சுட தோசையோ இல்லை இட்லி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.